இன்டர்நெட்டில் லட்சக்கணக்கான வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதில் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 10 வெப்சைட்ஸ், அதாவது ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய மொபைலேருந்து ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது? ஆண்ட்ராய்ட் மொபைலில் நம்ம விளையாடக்கூடிய ஒவ்வொரு கேம்ஸையுமே ப்ளே ஸ்டோரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் டேரெக்டாக ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி எல்லா கேம்ஸையுமே நம்மளால் டேரெக்டாக ப்ளே பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது? நம்ம கண்ட்ரியில் பிளாக் பண்ண ஒவ்வொரு வெப்சைட்ஸுமே எந்தவித விபிஎன் அப்ளிகேஷனுமே நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணாமல் டேரெக்டாக ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது? இந்த மாதிரி நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு 10 சீக்ரெட் வெப்சைட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஏதாவது ஒரு வெப்சைட் ஆகுது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கூடிய 10 வெப்சைட்ஸ் என்னென்ன அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் தமிழ் டெக் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சேனல் நேமை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே வரக்கூடிய ரிசல்ட்ஸில் தமிழ் டெக் ஃபார் யூ .in அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெப்சைட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே நம்மளுடைய வெப்சைட்டுக்கு டாப் கார்னரில் ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சீக்ரெட் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே வரக்கூடிய ரிசல்ட்ஸில் 10 சீக்ரெட் ஃப்ரீ வெப்சைட்ஸ் ஃபார் ஆண்ட்ராய்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் இந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் பற்றி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்கேன். அதில் ஒவ்வொரு வெப்சைட்ஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களால் என்னென்ன வெப்சைட்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். இந்த 10 வெப்சைட்ஸையும் நான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வெப்சைட் virustotal.com. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய மொபைலில் எந்தவித ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய வைரஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணேன். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்கேனிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நடக்கும். நடந்தவொடனே இந்த இடத்துல நமக்கு டிடெக்ஷன் அப்படின்ற இடத்துல அந்த அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது வைரஸ் த்ரெட் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல ரிசல்ட்ஸில் நமக்கு வந்துடும். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சம்மரி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல காமிச்சிடும். எனக்கு 1 செக்யூரிட்டி த்ரெட் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனே அப்படி இல்லைன்னா ஃபைலையோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த அப்ளிகேஷன் அப்படி இல்லைன்னா ஃபைலில் ஏதாவது த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்றத இன்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிச்சிக்க முடியும். செகண்டாக இருக்கக்கூடிய யூஆர்எல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூவிஸ் இல்லைனா ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற சைட்லேருந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் உங்களுக்கு சேஃபானதாக அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட் உங்களுக்கு சேஃபான வெப்சைட், எந்தவித ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எந்த இடத்துல நமக்கு சம்மரி அப்படின்ற இடத்துல நோ செக்யூரிட்டி த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு சேஃபான வெப்சைட் மூலமாக நமக்கு தேவையான ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். செகண்ட் வெப்சைட் snapdrop.net. ப்ளே ஸ்டோர்லேருந்து ஷேர் இட் மாதிரியான அப்ளிகேஷனை இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணதுலேருந்து எல்லாரும் டிஃப்ரெண்ட்டான ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம யூஸ் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் நம்ம ஃபைல்ஸை ஷேர் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் எந்தவித அப்ளிகேஷனுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபைல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைலில் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும் அவங்களுடைய மொபைலில் ஜஸ்ட் வைஃபை ஆன் பண்ணி இந்த வைஃபை நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெண்டு மொபைல்லையும் snapdrop.net அப்படின்ற இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் பண்ண அந்த டிவைஸோட நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு காமிக்கும். எந்த டிவைஸ்லேருந்து ஷேர் பண்ண போகிறீங்களோ அந்த டிவைஸில் அந்த மொபைல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைலை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். அவங்க சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இன்டர்நெட் தேவைப்படுமே தவிர ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு எந்தவித இன்டர்நெட்டுமே நமக்கு தேவைப்படாது. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லாமல் ஐஃபோன் அண்ட் விண்டோஸ் ஃபோன் இந்த மாதிரியான எல்லா டிவைஸ் கூடயும் நம்மளால் ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எந்தவித அப்ளிகேஷனுமே இல்லாமல் ஷேர் பண்ணிக்க முடியும். தேர்ட் வெப்சைட் remove.bg. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸோட பேக்ரவுண்டை ஜஸ்ட் ஒரு செகண்டில் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இந்த இடத்துல அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய இமேஜ் அந்த இடத்துல அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்லோட் பண்ணணும் ஒரிஜினல் அப்படின்ற இந்த டேப்பில் நம்மளுடைய ஒரிஜினல் இமேஜ் வந்துடும். அதனால் செகண்ட் நமக்கு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி அந்த டேப் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆயிருக்கும். மேலே இருக்கக்கூடிய எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்
டிஃபால்ட்டாக நிறைய பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட்ஸை செலக்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய இமேஜில் அந்த பேக்ரவுண்ட் அப்ளை ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இமேஜை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடிய டவுன்லோட் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் கேலரியில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன இந்த இமேஜ் சேவ் ஆகிடும். எந்தவித எடிட்டிங் அப்ளிகேஷனுமே இல்லாமல் உங்களுடைய இமேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் வெப்சைட் tempmail.org. இந்த வெப்சைட் மூலமாக நம்மளால் அன்லிமிட்டடான ஃபேக் இமெயில் ஐடிஸை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த இமெயில் ஐடிஸை இன்டர்நெட்டில் நம்ம ஒரு அக்கௌண்ட் அன்வான்டாக கிரியேட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்முடைய பர்சனல் இமெயில் ஐடியை யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய இன்பாக்ஸ்க்கு நிறைய ஸ்பேம் மெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். அந்த மாதிரியான மெயில்ஸை இந்த மாதிரியான இமெயில் ஐடிஸை யூஸ் பண்ணும்பொழுது நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வெப்சைட்டில் நமக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் ஒரு அன்வான்டான அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது அந்த இடத்துல எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு இமெயில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ண இந்த ஃபேக் இமெயில் ஐடியை அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணும்பொழுது உங்களுக்கான அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் இமெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது நமக்கு ஏதாவது வெரிஃபிகேஷன் கோட் அப்படி இல்லைனா ஏதாவது மெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த வெப்சைட் ஒன்று கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெயில் ஐடிக்கான இன்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வெரிஃபிகேஷன் கோட் அப்படி இல்லைனா மெயில்ஸ் இதெல்லாமே இந்த இடத்துல நம்மளால் பார்த்துக்க முடியும். ஃபிஃப்த் வெப்சைட் glowphone.com. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்முடைய ஃப்ரெண்டுக்கு நம்மளுடைய மொபைல் நம்பர் காமிக்காமல் ஒரு பிரைவேட் நம்பர்லேருந்து கால் பண்ண முடியும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே என்டர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அவங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கால் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கனெக்ட் ஆகும். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு கால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எனக்கான கால் இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. எனக்கு ஒரு கால் ரிசீவ் ஆகுது. அந்த நம்பர் ஒரு ப்ரைவேட் நம்பர். இந்த மாதிரியான நம்பரில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளால் ஒரு ப்ரைவேட் காலை ஈஸியாக பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களுடைய மொபைலில் சிம் கார்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை. ஜஸ்ட் உங்களுடைய மொபைலில் ஒரு ஒய்ஃபை நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களால் கால் பண்ணிக்க முடியும். சிக்ஸ்த் வெப்சைட் fast.com. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய அந்த இடத்துடைய இன்டர்நெட் ஸ்பீடை பார்த்திங்கன்னா நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் நமக்கு 13 seconds 1 minute கிட்ட எடுத்துக்கும். ஃபைனலாக நமக்கான ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிரும். நம்மளுடைய ரிசல்ட்ஸில் நம்மளுடைய அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ, டவுன்லோட் ஸ்பீடு எவ்வளோ, அண்ட் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சர்வர் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல வந்துடும். இப்போ நமக்கான ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு. என்னுடைய இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 28 MB/s அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துடைய இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். செவன்த் வெப்சைட் poki.com. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு கேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணாமல் டேரெக்டாக ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிக்க முடியும். நார்மலாக நம்ம ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணும்பொழுது நம்முடைய மொபைலில் அதிகமான ஸ்டோரேஜை எடுத்துக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேமை நான் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோன்னே எனக்கு டேரெக்டாக ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ப்ளே நவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் இருக்குது. அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணோன்னே என்னுடைய மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைட் கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நமக்கான கேமை எந்தவித இன்ஸ்டாலேஷனும் இல்லாமல் டேரெக்டாக ஆன்லைனில் ப்ளே பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்பயாவது போர் அடிக்கும் பொழுது மட்டும் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னாலோ உங்கள் வீட்டில் அது சின்ன பசங்க இருக்கும்பொழுது அவங்க மொபைலில் கேம்ஸை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேமை இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. அவங்க இந்த வெப்சைட்டில் ஒரு கேமை ப்ளே பண்ணிட்டு அடுத்த கேமை ப்ளே பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளுடைய மொபைலில் எந்த விதமான ஸ்டோரேஜுமே எடுத்துக்காது. ஸ்டோரேஜ் சம்மந்தமான இந்த மாதிரியான இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். செவன்த் வெப்சைட் pranks.com. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய சிமுலேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஒரு ஹேக்கராகவும் அப்படி இல்லைனா நம்மளுடைய ஸ்க்ரீன் உடஞ்ச மாதிரி, நம்ம ஒரு ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய சிமுலேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஹேக்கர் டைப்பர் சிமுலேட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே நம்மளுடைய டிவைஸில் பார்த்திங்கன்னா பிட்காயினை மைன் பண்ணுற மாதிரி, பாஸ்வேர்டை கிராக் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் பாஸ்வேர்ட் கிராக்கர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்ற கொடுத்தவொடனே நம்ம மொபைலோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹேக்கரோட இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்பொழுது நம்ம ஏதோ ஹேக்கிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல விண்டோஸ் எக்ஸ்பி அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அந்த சிமுலேட்டரை கிளிக் பண்ணோன்னே நம்மளுடைய மொபைலில் ஒரு விண்டோஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இருக்கும். இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்பொழுது நம்ம வித்தியாசமாக ஏதோ பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வெப்சைட்டை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க்
ரேங்க் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 9th வெப்சைட் hide.me. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய கண்ட்ரியில் பிளாக் பண்ண வெப்சைட்ஸை எந்தவித விபிஎன் அப்ளிகேஷனுமே நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணாமல் டைரெக்டாக நம்மளால் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய மொபைல் ப்ரௌசரில் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட்டை என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு அந்த வெப்சைட் நம்மளுடைய கண்ட்ரியில் பிளாக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. இந்த வெப்சைட்டோட யூஆர்எல்லாம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல என்டர் வெப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அந்த பிளாக்டு வெப்சைட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். பிளாக்டு வெப்சைட்ஸை எந்தவித விபிஎன் அப்ளிகேஷனும் இல்லாமல் டேரெக்டாக ஓப்பன் பண்ணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். 10th வெப்சைட் photopay.com. நீங்கள் ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருந்து உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸ் அண்ட் டூல்ஸையும் நம்மளால் இந்த இடத்துல டைரெக்டாக நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட ஃபோட்டோஷாப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பரான பிசி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக ஃபோட்டோஷாப்பை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 10 வெப்சைட்ஸை கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எப்பயாவது ஒரு டைம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் பார்த்த 10 வெப்சைட்டில் உங்களுக்கு எந்த வெப்சைட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.